வாங்க நம்ம வீடியோல காரக்க செஞ்சிரலாம் பச்சை அரிசி 3/4 கப் தோரம் பருப்பு 4 கப் உளுந்து 3 கூணு சவ்வ அரிசி 3 கூணு நான் ஊற வைக்கிறேன் அதாவது தனித்தனியா ஊற வைக்கணும் சார் தோரம் பருப்பு ஊற வைக்கிறேன் உளுந்து ஊற வைக்கிறேன் சவ்வ அரிசி ஊற வைக்கிறேன் இது வந்து 1 மணி நேரம் ஊற வேணும் அப்பதான் பஞ்சாட் இருக்கும் இந்த கார கச்சாயத்துக்கு ஆ செந்தரம் கொஞ்சம் பார்த்துக்கலாம் இன்னொன்னு பூ பூக்கல பூ பூத்தா கோழிக்கொண்ட பூவாட்ட பூக்கும் நிமிடி பார்த்தோம்னா தரையில் இருக்கு விதை ஆ செந்தரம் தான் செந்தரம் இந்த கார கச்சாயத்துக்கு பொடி பொடியாக அரிஞ்சு போட்டுக்கலாம் போதும் செந்தரம் கண்டுபிடிச்சாதான் தான் இருக்கேன் அந்த கீரை முத்துச்சுன்னா நிமிடி பார்த்தோம்னா கரையான இருக்கும் ஆ செவ செவன் இருக்கும் ஆ சரி ஊற வச்சு 1 மணி நேரம் ஆகி போச்சு நல்லா அலாசி எடுத்து ஆட்டலாம் நல்லபடி அலாசிக்கணும் நல்லா சுத்தமாக தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணிக்கணும் இப்போ சுத்தமாக கருந்தண்ணி வேற மாதிரி அலாசி எடுத்துக்கணும் ஆ அலாசிக்கிட்ட செக்கல் கொட்டுறேன் கொட்டி கொஞ்சம் நேரம் ஆட்டி அப்புறம் அரிசி கொட்டணும் சரி ஆட்டுறேன் கொஞ்ச நேரம் ஆட்டி அரிசி கொட்ட வேணும் உளுந்து கொஞ்சம் ஊறாது அதுதான் தான் மின்ன கொட்டி ஆட்டுறேன் கொஞ்ச நேரம் ஆட்டி அதை கொட்டணும் மஞ்சிக்கு ஆட்டிட்டேன் வா அரிசி கொட்டுறேன் பருப்பு போடுறேன் தோரம் பருப்பு சவரிசியும் கொட்டுறேன் அண்ணா ஒன்றை கொட்டி ஆட்டுறேன் தோரம் பருப்பு பச்சை அரிசி உளுந்து எல்லாம் தானிய வகையில் எல்லாம் போட்டிருக்குது உடம்புக்கு நல்ல சத்து இது மாதிரி பண்ணி சாப்பிடுங்க சவரிசியும் கூட போட்டிருக்குது தண்ணி தெரி தெரிஞ்சு நெகுறது நெகுனா ஆட்டணும் நான் போதுமான உப்பு போடுறேன் ஆ போதுமான உப்பு மிளகாய் 4 ஆ கருப்பில் இருந்தாலே 1/4 கப்பு தொளிச்சு வச்ச வெங்காயம் 1/4 கப்பு இந்த மாதிரி ஆட்டலாம் மஞ்சள் பேச்சு மாவு இப்படி நல்லா நெவு நெவுன்னு ஆட்டணும் வா இப்படி நெவு நெவுன்னு ஆட்டணும் வா இப்படி சொட்டு பார்த்தா கையில் ஒட்டக்கூடாது வா அழிச்சு எடுத்துக்கிறேன் நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா உடம்புக்கு நம்ம நம்ம நல்லது நல்லா நெவு நெவுன்னு ஆட்ட வேணுதா தீ எடுத்து அடுப்பு மாலை வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குது நான் பிறஞ்சு எடுத்துக்கிறேன் மாவை நறுக்கி வச்சு கருப்பாக இருந்தாலும் கொட்டுறேன் கருப்பாக இருந்தாலும் 1/2 கப்பு போட்டிருக்கிறேன் இந்த கொத்தமல்லி கீரை 1/4 கப்பு வெங்காயம் 1/2 கப்பு இந்த 1/2 கப்பு நறுக்கி வச்ச வெங்காயம் நறுக்கி வச்ச செங்கீரை 1/2 கப்பு மிளகு 1/6 சீரகம் 1 கூணு நிமிட்டி போடுறேன் எல்லாம் போட்டு பிணைஞ்சு எடுத்துக்கணும் எண்ணெய் காயம் காட்டி பிணைஞ்சு எடுத்துக்கிறேன் ஆ எண்ணெய் காஞ்சிக்கிடுச்சு போட்டு பார்க்குறேன் அது இப்படி பிணைஞ்சு எடுத்துக்கணும்
நல்லா எண்ணெயில முழுகி வேகணும். பத்தாத எண்ணெய் ஊற்றக்கூடாது. நல்லா முழுகி வந்தால் தான் நல்ல ருசி நல்லா இருக்கும். நல்லா செவக்க வேகணும். இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வேகட்டு நல்லா செவந்து போயிட வேணும். இப்படி செவந்து போச்சு அரிசி போட்டு அரிசி எடுத்துக்கலாம். இப்படி செவக்க எடுக்கணும். இப்படி செவந்த மாதிரி இப்படிதான் எடுக்கணும். காரக்கச்சாயம் அடி வாங்க சாப்பிடலாம். இந்த காரக்கச்சாயத்தை சாப்பிட்டா நம்ம ரொம்ப நல்லது, உடம்புக்கும் நல்லது. எல்லா பொருளும் போட்டு காரக்கச்சாயம் செஞ்சுருக்கிறேன். பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடு. சுட்டு போட்டாங்க, மறுபடியும் வச்சு பார்த்தா இந்த கச்சாயம் அவ்வளோ ருசிக்கு.